ஹாய் நண்பா, எல்லாருங்க வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் லேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்னு சொல்லலாம். என்னென்னா, சூர்யாண்ணா 40 டைரக்டர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொடியூசர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னது 40ஆ டேய்? சூர்யாண்ணா 40 பார்த்தீங்கன்னா வாடி வாசல் தானே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ சூர்யாண்ணா 39 யார், அருவாவா? ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நண்பா, இப்போ சூரரை போட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆக போகுது, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சூர்யாண்ணாவோட நெக்ஸ்ட் படமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் கூட பண்ண போகிறாங்க, ஒரே குழப்பமாக தானே இருக்குது உங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு தாங்க, அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். சூர்யாண்ணாவோட அடுத்தடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சூரரை போட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாண்ணா வந்து சூர்யா 40ன்ற படம் தான் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு. அதாவது பாண்டிராஜ் டைரக்ஷனில் தான் பண்ண போகிறாரு. டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, சூர்யா 40 பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் பண்ணுறாங்க, நம்ம டைரக்டர் யார்னா பாண்டிராஜ் அவர்கள் பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. கண்டிப்பாக நம்ம டி மாணவர்கள் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா அரிய அவர்கள் கூட படம் பண்ணுற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் சிறுத்த அவர்கள் கூட பண்ணுற மாதிரி இருந்தது, சிறுத்த சிவா அவர்கள் கூட, அதுவும் நம்ம சூர்யாண்ணாவோட இதில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம பாண்டிராஜ் அவர்கள் போன படமும் நம்ம டீமான் கூட ஒர்க் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக அவராக தான் இருப்பார். இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல, டேரக்டர் நான் சொல்கிறேன். ஆனால் சூர்யாண்ணா 40 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சன் பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. சன் பிக்சர்னால் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அது இல்லாமல் நம்ம சூர்யாண்ணா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நடிக்க போகிறாரு. இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ சூர்யா 39 கேட்டிங்கன்னா சூர்யாண்ணா 39 பார்த்தீங்கன்னா வாடி வாசலாம் வந்து இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ சூர்யாண்ணாவோட கெட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருக்குது, அது வாடி வாசல் கெட்டப்பா இல்லை நம்ம பாண்டிராஜ் அவர்கள் கெட்டப்பான்னு தெரியல. ஆனால் அந்த கெட்டப் பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கும்போது தெரியுது. கிளியராக சொல்கிறேன், நம்ம சூர்யாண்ணா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாண்டிராஜ் அவர்கள் கூட தான் படம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுவும் கூடிய சீத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாண்ணா சூரரை போட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம காத்தி அண்ணாவோட சுல்தானோட ஃபஸ்ட் லுக் வருது 10 மணிக்கு. ட்ரைலர் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு 10 மணிக்கு வருது, அதுவும் வருது. வேறு லெவலுங்க, நாளைக்கு ஒரு நாள் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சூர்யாண்ணா 40 நம்ம பாண்டிராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதி ராஜா இருக்கார்ல, அவரோட இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண போகிறாராம். அவரும் ஒரு ட்வீட் பண்ணிருந்தார், வேறு லெவலில் இருக்க போதுங்க சூர்யாண்ணா 40. பார்ப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் வந்து நான் சேனலில் வீடியோ எடுத்து வரும். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதான் கிளியராக சொல்லிட்டேன்ல, சூர்யாண்ணா வந்து நெக்ஸ்ட் படம் பண்ணுறது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் எடுத்தாங்க. சூரரை போட்டதுக்கப்புறம் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போதுன்னா நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சூர்யாண்ணா 39 என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேல, அடுத்தடுத்த படம் நம்ம சூர்யாண்ணா பண்ணுற படம்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கிட்ட சந்திக்கிறேன்.